வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஎல்டிசி மோட்டார், அதாவது ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டரோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே டிசி மோட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் வந்து பிஎல்டிசி மோட்டரோட உண்மையான அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்காக தான் டிசி மோட்டர்லேருந்தே ஆரம்பிக்கலான்னு பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மோட்டார் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதாவது அதிகமாக யூஸ் பண்ணப்படுற மோட்டார், ஓகேங்களா. ஸோ நார்மலாக கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுற டிசி மோட்டார், ஏசி மோட்டரை தவிர சில ஸ்பெஷல் பர்பஸ் மோட்டார்ஸும் நிறைய இருக்குது. அது என்னென்னா ஸ்டெப்பர் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார், சின்கர்னஸ் ரிலக்டன்ஸ் மோட்டார், யூனிவர்சல் மோட்டார், இது போக ஹிஸ்ட்ரிசிஸ் மோட்டார், இந்த மாதிரி நிறைய மோட்டார்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய மோட்டார் வந்து இந்த சின்க்ரோனஸ் ரிலக்டன்ஸ் மோட்டாரும் பிஎல்டிசி மோட்டாரும். ஏன்னா இந்த ரெண்டு மோட்டரும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸில் அதிகமாக வைடு ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸாக இந்த ரெண்டு மோட்டார்ஸும். அதுவும் இந்த எஸ்ஆர் மோட்டார்ன்றது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார், பிஎல்டிசி மோட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு மெயினாக இந்த வீடியோ போடலான்ற ஐடியா எதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் படிக்கிற டயத்தில் வந்த டவுட் தான் இது. ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார்னு சொல்லும்போது ப்ரஷ்ன்றது என்னன்னு தெரியலைன்னா ப்ரஷ்லெஸ்னால் என்னன்றதும் தெரியாது. அப்போ ப்ரஷ்ன்றது என்னன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பிஎம்டிசி, அதாவது பர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போட்டேன். ஸோ நான் பிஎம்டிசி நார்மலான ஒரு பர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டரை பற்றி சொல்லணும்னா அந்த டிசி மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஃபிசிக்ஸ்ன்னு அவங்களுக்கு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட் நான் போட்டது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பற்றி, அதாவது தமிழில் ஃப்ளெமிங்ஸ் இடக்கை விதின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது இந்த இமேஜை நீங்கள் வந்து உங்கள் புக்லேயும் சரி இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் ஒரு டியூட்டோரியல் வெப்சைட்லேயும் சரி அதிகமாக பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபிசிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங், இவர் தான் அது. இவர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட், ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கரும் இன்னொரு ஃபிங்கருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், தமிழில் சொல்லணும்னா செங்குத்தாக இருக்கும். இப்போ இந்த ஃபிங்கருக்கு இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இந்த ஃபிங்கருக்கு இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, மறுபடியும் இந்த ஃபிங்கருக்கு இதை பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃபிங்கரையும் அவர் எதை மீன் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மிடில் ஃபிங்கர் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோட டைரெக்ஷன், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன், தம்ப் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸோட டைரெக்ஷன். ஸோ இதை தான் மீன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு. இதை வந்து இன்னும் ப்ராக்டிக்கலாக பார்த்தனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்லலாம் பவர் சப்ளையோட பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன், இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். இங்கே நான் போட்டிருக்க டைரெக்ஷன் வந்து எலக்ட்ரான் கரண்ட்டோட டைரெக்ஷன். நார்மலாக கரண்ட் டைரெக்ஷன் இப்படி தானே போடுவோம், நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் எலக்ட்ரான் கரண்ட்டோட டைரெக்ஷன். ஸோ இதில் நார்த் போல் வந்து மேலேயும் சவுத் போல் வந்து கீழேயும் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இண்டக்டர் வீடியோ சொல்லும்போதே எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் எக்ஸ்ப்ளனேஷன் போதுமான அளவு இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நார்த் போல் சவுத் போல் இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாலே ஒரு கண்டக்டர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறிடும். அப்புறம் ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டாக வைன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வைன் பண்ணும்போது என்னாகும், இப்போ இதிலேயே வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்கும். நான் அதை வைன் பண்ணேன்னா இங்கே ஒரு கம்பி இருக்கும், இங்கே ஒரு கம்பி இருக்கும், அது பக்கத்தில் இன்னொரு கம்பி இருக்கும். இதோட எல்லா ஃப்ளக்ஸுமே சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுமா. அதுக்காக தான் எலக்ட்ரோ மேக்னெட்டை வைன் பண்ணி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாற்றுறாங்க, பவர்ஃபுல்லான மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு, ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த நார்த் சவுத் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று இன்னொன்றுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். அது வந்து ஒரு வயரில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது வந்து வயரில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லுது, ஓகேங்களா. இது நார்மலான ஒரு வயர்லேயே இருக்கும், வைன் பண்ணாத ஒரு வயர்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை சுற்றி இருக்கும், ஓகேங்களா. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு நார்த் சைடு மேக்னெட் பர்மனன்ட் மேக்னெட், சவுத் சைடு பர்மனன்ட் மேக்னெட் வச்சுருக்கேன், ஓகேங்களா.
அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குது. காயிலில் ஒரு கம்பின்னு வச்சுக்கோங்களேன், கம்பியோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து இங்கே முடியுது. இந்த இடத்துல பேட்டரியோட பாசிட்டிவையும் இந்த இடத்துல பேட்டரியோட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்குமா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்த்து சவுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகும். ஸோ நார்த்து சவுத்து அந்த மாதிரியும் க்ரியேட் ஆகும். ப்ளஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி டெவலப் ஆகும்னா, நார்த்து இங்கே இருக்குது, சவுத் இங்கே இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த எண்ட்லேருந்து இங்கே போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரெக்ஷன் இப்படி இருக்குமா? இப்போ இங்கே நான் பெர்மனன்ட் மேக்னெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்கனால இதுவும் மேக்னெட்டாக மாறிடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஒரு ரிப்பல்ஷனோ இல்லை அட்ராக்ஷனோ இருக்குமா? அந்த ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷனால் இந்த இன்கேஸ் இது ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு கம்பியாக இருந்துச்சுன்னா இந்த கம்பியோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மேல் நோக்கி இருக்கும். ஸோ இது இன்னும் நம்ம வந்து ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இது மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. உங்கள் கம்பி சுற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா இது மெக்கானிக்கல் ஃபோர்ஸு, இது உங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க, இது கரண்டோட டைரெக்ஷன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கரண்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, உங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஃபோர்ஸ் வந்து இதுக்கு மேலே அதாவது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை தான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது ஏன் அப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ஃபினாமினா அப்படின்ற வேர்டு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஏன் நடக்குது அப்படின்னு ஹியூமனால் வரையறுக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபினாமினா அப்படின்வாங்க. ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ன்றது ஒரு ஃபிசிக்ஸ் ஃபினாமினாவை ஃப்ளெமிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம அந்த ஃபினாமினா வந்து ஃபினாமினாவை மாற்ற முடியாது, பட் அந்த கான்செப்டை வச்சு நம்ம இன்னொரு கான்செப்டை டெவலப் பண்ண முடியும். அப்படி டெவலப் பண்ண கான்செப்ட் தான் மோட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்த பார்ட்டில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிஎம்டிசி மோட்டார், நார்மல் டிசி மோட்டார், பேசிக் டிசி மோட்டார் ஒர்க் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.